ஒரு நார்த் இண்டியன் கிளாசிக் ஃபென்டாஸ்டிக் ரெசிபி பன்னீர் புர்ஜி உங்களுக்காக ஹாய் நமஸ்தே நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிடுங்க எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க நல்லா வதக்கி கொடுங்க ஒருவேளை ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பச்சை மிளகாயை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கியாச்சு இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணுங்க அதை வந்து இதில் இப்போ ஆட் பண்ணிடுங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுங்க நமக்கு இதில் வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆக வேண்டாம் அதோட அதில் இருக்கிற வாட்டர் கன்டென்ட் நமக்கு ரீட்டெய்ன் ஆகணும் வெங்காயம் நமக்கு சாஃப்டாகவே இருக்கணும் அதில் இருக்கிற அந்த ஷார்ப்னஸ் மட்டும் நமக்கு குறைஞ்சா போதுமானது ஒரு சிட்டுகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க உப்பு சேர்க்கறதுனால வெங்காயத்தில் வந்து அந்த ஈரத்தன்மை அப்படியே ரீட்டைன் ஆகும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அது ஃப்ரை ஆகாது இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இதோட சேர்த்து இது வதக்கும்போது வெங்காயமும் சேர்ந்து வதங்கிக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயாச்சு வெங்காயமும் கரெக்டாக வதங்கியாச்சு இப்போது இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு தீயாமல் நல்லா வதக்கி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க இதில் இருக்கிற தண்ணியே போதும் அந்த மசாலாவும் சேர்ந்து வதங்கிடும் தக்காளியும் வதங்கிடும் தக்காளி நமக்கு வந்து பேஸ்ட் ஆக்க வேண்டாம் அதை வந்து அப்படியே பீஸ் பீஸாக இருக்கணும் ஆனால் வேகணும் ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியே வேகட்டும் மூடியை திறந்து பார்த்துடலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சுற்றி நம்ம விட்ட எண்ணெய் விட வெளியில் வந்திருக்கு தக்காளி சாஃப்டாயிடுச்சு குழையாமல் இருக்குது நமக்கு இப்படி தான் வேணும் அந்த நமக்கு தேவையான பதத்தில் கரெக்டாக இருக்குது இப்போது கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம் இப்போது பன்னீர் ஆட் பண்ணிடலாம் பன்னீர் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் இப்போ நான் பண்ணுற மாதிரி பீஸ் கையால் அப்படி விட்டும் நம்ம போட்டுக்கலாம் இல்லை நான் ஆல்ரெடி பவுலில் வந்து துருவி வச்சிருக்கேன் பாருங்கள் அப்படியும் சேர்த்துக்கலாம் துருவி வச்சேன்னா ஒரே மாதிரி இருக்கும் இல்லை கையால் உடச்சு போட்டோம்னா சின்னது பெருசு அப்படியே பீஸ் பீஸாக இருக்கும் நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஜென்ட்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பன்னீர் அந்த தக்காளி வெங்காயம் அந்த மசாலா எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க இந்த பன்னீர் புரிஜி ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்மள மாதிரி வெஜிடேரியன்ஸுக்கு இது வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன் இல்லையா மற்ற பன்னீர் ரெசிபியில கூட நம்ம கட் பண்ணி பீசஸாக அப்படி போடுவோம் கிரேவி இருக்கும் பீசஸ் இருக்கும் ஆனால் இது வந்து ஃபுல்லாக பன்னீர் தான் இது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ப்ரெட் சாண்ட்விச் மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம் இல்லை தோசையில் வந்து அப்ளை பண்ணி பன்னீர் தோசை அப்படின்னு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி பூரிக்கும் பர்ஃபெக்டான சைட் டிஷ் ரெசிப்பியே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்தியான நிறைய ரெசிபிஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியை சேர்த்துருங்க உங்களுக்கு சப்பாத்தி பூரிக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதே நீங்கள் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா தயிர் சேர்க்காதீங்க லேட்டாக சாப்பிட போகிறீங்கன்னா தயிர் சேர்க்காதீங்க புளிச்சிரும் சாண்ட்விட்ச்க்கும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள் தயிர் சேர்க்காம இந்த புர்ஜியை ஃபில் பண்ணி பன்னீர் தோசை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்